ஹலோ வணக்கம் அன்பர்களே நான் புனிதவதி சேகரன் இப்பொழுது ஓங்காரக்குடியில் திருச்சி மாவட்டத்திலிருந்து அரங்கரி டிவி சார்பில் அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது இப்பொழுது நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கின்ற அகத்தியர் சன்மார்க்க சங்கத்துக்கு வந்திருக்கிற ஒரு புதிய அன்பரிடம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி வணக்கம்யா வணக்கம் உங்களுடைய பெயர் சொல்லுங்க சரவணன் சரவணன் எங்க இந்தியா வந்திருக்கீங்க திருநெல்வேலியில திருநெல்வேலியில வந்திருக்கீங்க திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கீங்க ஓகே ஸோ சரவணன் சார் உங்களுக்கு எப்படி ஐயா அறிமுகம் ஐயா அறிமுகம் ஆகினாங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஐயாவோட தொண்டர்கள் ராமமூர்த்தி அவங்க எல்லாருமே ஐயாவோட தொண்டர்கள் எல்லாருமே அங்கே வந்தாங்க திருநெல்வேலிக்கு வந்து அங்கே நோட்டீஸ் கொடுத்து இப்படி ஒரு சன்மார்க்கம் இருக்குது இப்படி ஒரு குரு இருக்காங்க ஆசான் இருக்காங்க அகத்தியரை வந்து வணங்குங்க அன்னதானம் பண்ணுங்க சைவத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லி வந்தாங்க அவங்க மூலியமாக நாங்கள் இங்கே 2004 அங்கே ஓங்காரக்குடியிலுக்கு வந்தோம் ஸோ ஐயா நீங்கள் சொல்கிறீங்க அங்கே வந்து நோட்டீஸ் மாரி கொடுத்தாங்க அப்போ தான் நீங்கள் வந்தீங்க கண்டிப்பாக அது நோட்டீஸ் பார்த்தோன்னே நீங்கள் உங்களுக்கு உங்கள் மனசில் வந்து என்ன பட்டுச்சு கண்டிப்பாக எல்லாரும் நம்ப மாட்டாங்களே நோட்டீஸ் கொடுத்தோம் நாங்கள் வந்தோம் வந்து பார்த்தோம் நினைச்சிங்க ஐயா நாங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே அங்கே திருநெல்வேலியில் பொதிகை இருக்குது அங்கே அகத்தியர் வழிபாட்டுக்கு போவோம் சித்தர்கள் வழிபாட்டில் ஏற்கனவே இருந்தோம் ஆனால் அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு தெரியாது சித்தர்கள்னா யாரு அவங்களோட அறிமுகம்னா என்ன அவங்களோட ஆசி என்ன அவங்களோட வல்லமை என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது போவோம் வணங்குவோம் வந்துடுவோம் அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த இடத்துக்கு போவோம் பொதிகைக்கு போயிட்டு அங்கேருந்து வந்துடுவோம் அப்போ இங்கே இவங்க வந்து இப்படி சொன்ன பிறகு இங்கே வந்து பார்த்தோம் இங்கே ஒரு விழா நடந்து பௌர்ணமி அந்த தைப்பு அப்போ வந்து மூணு விழா தான் நடக்கும் தைப்பூசம் அப்புறம் சித்ரா பௌர்ணமி ஐயாவோட அவதார விழா மூணு விழா நடக்கும் அந்த நேரம் இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம் சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய பேர் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ ஐயா வந்து பார்த்தோம் பார்த்து இப்படி ஒரு இறை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஐயாவை பார்க்கும்போது மட்டும் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது மற்ற எதுவுமே எங்களுக்கு விலங்கலை புரிபடலை சாப்பாடு நடக்குது திறந்த இடம் கதவு கிடையாது நாலு வாசல் இருக்குது நாலு வாசலும் கதவு கிடையாது இருக்குது ஆனால் ஐயாவை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு ஒரு உண்மை இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறது எங்களால் உணர முடிஞ்சது ஆஹா ஸோ சரவண ஐயா அதாவது நீங்கள் எப்படி ஐயா வந்து வழிபாடு செய்வீங்க அம்மா முதல்ல நாங்கள் சிறு தெய்வ வழிபாட்டில் இருந்தோம் அப்புறம் முருகர் கோயில் சிவன் கோயில்லாம் போயிருக்கோம் ஐயாவை வந்த பிறகுதான் ஒரு முறையான ஆன்மீகத்தை ஐயா கற்றுக் கொடுத்தாங்க ஐயா முறையான ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தேப்பா ஞானிகளை தான் வணங்கணும் கடவுளை கண்டது 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் நவகோடி சித்தர்கள் அந்த சித்தர்களில் 131 சித்தர்களை நாங்கள் வகுத்திருக்கோம் நீங்கள் முதல்ல உணவில் சைவத்தை கடைப்பிடிக்கணும் உங்களோட உணவு சைவமாக இருந்தால் தான் உன்னோட சொல் செயல் எண்ணம் சிந்தை எல்லாமே சைவமாக இருக்கும் அதனால் உணவில் சைவத்தை கடைப்பிடிச்சி அன்னதானம் பண்ணி சித்தர்களை வணங்கு அப்படின்னு ஐயா முதல்ல சொல்லி கொடுத்தாங்க அதன்படி வணங்கணும் ஸோ ஐயா இப்போ நீங்கள் வந்துட்டு ஓங்காரக்குடியில் இருக்கிற ஆசானை பற்றி அவர்கள் செய்கிற அறப்பணியை பற்றி என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க அது உண்மையான ஆன்மீகத்தை இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுபோக 1000 மக்களுக்கு இதுவரை 25 கோடி மக்களுக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க ஐயா ஆசையில் நாங்கள் கிளை சங்கமாக கொடுத்து எங்களையும் திருநெல்வேலியில் ஜிஹெச் பக்கம் அதாவது அரசு பொது மருத்துவமனை பக்கம் அன்னதானம் பண்ண சொன்னாங்க கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷமாக கஞ்சியும் செவ்வாய் புதன் வியாழன் மற்ற நாள் ஃபுல்லாக கஞ்சி சனி ஞாயிறு சாப்பாடு 10 கிலோ கஞ்சியில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஒரு 35 கிலோ டெய்லி 1000 பேர் சாப்பிட்றாங்க 25 கிலோ சாதத்தில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஒரு 80 கிலோ 85 கிலோ சாதம் 1000 பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க ஐயா இதை தான் வகுத்து கொடுத்தாங்க நாலு பேருக்கு நல்லதை செய்யி நல்லதை சொல்லு நாலு பேரை சைவமாக மாற்று இந்த சன்மார்க்க வழிக்கு கொண்டு வா அவதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி ஸோ ஐயா இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களே ஐயாவை கும்பிட்டோம் எல்லாமே நடந்துச்சுன்னு ஸோ உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பற்றி எங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய இருக்குது ஐயாவோட ஆசையில் அவங்க கருணையில் ஒரு முறை திருச்செந்தூருக்கு போயிருந்தோம் ஐயா அங்கே வந்த பூசில் இப்போ திருச்செந்தூர் போனவுடனே எல்லாருக்குமே உள்ளது முருகரை வேண்டணும் வேண்டிட்டு ஐயாட்ட வந்து ஐயாவை நினச்சி வேண்டணும் ஐயா தவம் கைகூடணும் அப்படின்னு 2006 ஞான திருவடி புக்கு வர்றதுக்கு முன்னால் அப்போ நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்தேன் அங்கே திருச்செந்தூர் போயிட்டு இங்கே வந்தேன் வந்துட்டு ஐயாட்ட ஆசி வாங்கினேன் ஆசி வாங்கும்போது ஐயா சொன்னாங்க இப்போ நீ வந்து நான் நல்லா இருக்கணும் இந்த தவம் கைகூடணும்னு வேண்டின பார்த்தியா ஆசி இருக்குப்பானாங்க முதல்ல எங்களுக்கு அங்கே வேண்டினது மறந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு அதுக்கு ரெண்டு நாள் இங்கே இருந்து அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்த பிறகு திருச்செந்தூரில் வேண்டுனமே அதை ஐயா இங்கே கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற அற்புதம் அதுபோக இந்த ஊரில் வந்து நாங்கள் நிறைய பேர் அன்னதானம் பண்ணுதாங்க இப்போ எல்லா கிளைகளையும் பண்ணுதாங்கன்னா இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணுதோம்னா எங்களெல்லாம் எங்களை நம்பி காணிக்கெல்லாம் கொடுக்கணும்னா அப்படின்னா அது ஐயா ஆசை தான் ஏன்னா மாதம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா வருமானம் வரணும் வந்தால் தான் அந்த அன்னதானம் நடத்த முடியும் ஆனால் இது நடக்கு அப்படின்னா ஐயாவோட அற்புதங்களும் ஐயாவோட தவம் உண்மை அதாவது முருகரே அரங்கர் அரங்கரே முருகன்கிறத நாங்கள் நாளடைவில் ஐயாவோட ஞான திருவடி புக்கை படித்து படித்து உணர்ந்தோம் அதை படிக்க படிக்க தான் ஐயா யாருங்கிறத நம்ம உணர முடியும் புரியுது ஐயா அதாவது சரவணன் சார் அதாவது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க உங்கள் நீங்கள் செய்கிற அன்னதானம் வந்துட்டு உங்களை ரொம்ப மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா மக்கள் தொண்டு மகிசன் தொண்டு அப்புறம்
தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இதை நீங்கள் முன்னிட்டு போய்கொண்டிருக்கின்றீங்க அல்லவா. ஸோ இப்போ இப்போ புதிய அன்பர்களுக்கு அதாவது ஓங்கார குடியிலாம் என்னன்னு தெரியாத அன்பர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மை ஆன்மீகம் இங்கே நடக்குவாங்க. அதாவது வெளியே நடக்கிற ஆன்மீகம், அலங்கார ஆன்மீகம், ஆடம்பர ஆன்மீகம், அச்சுறுத்தல் ஆன்மீகம், உயிர்கொலை ஆன்மீகம், பரிகார ஆன்மீகம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. காலையில் ஒருத்தரை நம்ம ஏமாற்ற வேண்டியது அல்லது போய் சொல்லி அவங்கக்கிட்ட இது பண்ணிவிட்டு சாயந்தர பிரதோஷமானால் போய் பால் ஊற்றுறது, பொங்கல் போடுறது, நந்தி காதில் போய் சொல்லுதோம். ஆனால் அது அதெல்லாம் இறைவனுக்கு தெரியும், சிவனுக்கு தெரியும். அப்படின்னா காலையில் அவங்கள நம்ம ஏமாத்துனதும் தெரியுங்கிறத நம்புறது இந்த மக்களுக்கு கடினமாக இருக்குது. அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், இப்படி உண்மையான ஆன்மீகம் இருக்குது, வாங்க அன்னதானம் பண்ணுங்கள், சைவத்தை கடைப்பிடிங்க, ஞானிகளை வணங்குங்க, நீங்கள் வெற்றி அடையலாம், நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையும், வாழ்க்கையில் தடை இருக்காது, மேற்கொள்கிற காரியம் தடை இல்லாமல் நடக்கும், நமக்கு எது வேணும் எது வேண்டான்னு ஆசான் மணங்க மணங்க நமக்கு உணர்த்துவாங்க. இது தேவையா இது தேவையில்லையா, இந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா, இது தப்பா இது சரியா அப்படிங்கறத ஆசான் உணர்த்துவாங்க, கண்டிப்பா உணர்த்துவாங்க. அதை நாங்க உணர்ந்துகிட்டு இருக்கோம். உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. சோ அன்பர்களே, நீங்களே கேட்டிருப்பீங்க, இப்பொழுது நம்மளோட சரவணன் சார் வந்து அவங்க வணங்க வணங்க அவங்க ஒரு ஒரு விஷயமும் ஐயா வந்து அவங்களோட பர்சனல் அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து உணர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களே அவர் வாய் மூலமாக சொன்னார். ஸோ புதிய அன்பர்கள் தயவு செய்து இந்த ஓங்கார குடியலுக்கு வாங்க, உங்களால் முடிஞ்ச அன்னதானம் உதவியை எங்களுக்கு செய்துட்டு போங்க. மிக்க நன்றி. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். என் மனைவிக்கு வந்து அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் நடந்தது போன வருஷம் 12வது மாதம் 9வது மாதம் 2018. முதல்ல வயிற்று வலி இருந்தது, நாங்கள் ஸ்கேன் எடுத்துலாம் பார்க்கல. ஐயாட்ட வந்தோம், அவங்க வீட்டம்மாவும் எங்கள் கூட இருந்து சைவத்தை கடைப்பிடிச்சி தொண்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஐயாட்ட கேட்கும்போது ஐயா சொன்னாங்க, முதல்ல யாருப்பா அப்படின்னா மனைவிக்கியா அப்படின்னா, சரிம்மா பண்ணிக்கோமா அப்படின்னாங்க முத நாள். அப்புறம் 3 நாள் இருந்துட்டு போகும்போது, நீ இப்போ டாக்டர் என்ன அறிவுறுத்துதாங்களோ அதன்படி நட அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே கொண்டு போய் சேர்த்தோம், கஞ்சி ஊற்றிட்டு மதியம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம். நைட்டு ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்தது. டாக்டர் வந்து சொன்னாங்க, குடல் வால்வு பின்னால் வந்திருக்குப்பா, இது லேப்ராஸ்கோபி பண்ணாலும் பண்ணியிருக்க முடியாது, ஓப்பன் பண்ணி பண்ண போய் தான் பண்ண முடிஞ்சுது. அவங்க இன்றைக்கி நீங்கள் செய்கிற அந்த அன்னதானம் தொண்டு தான் உங்கள் மனைவியை காப்பாற்றிருக்காங்க. இது வந்து பெரும் கருணை ஐயாவோட ஆசை. அப்புறம் 12வது மாதம் எனக்கு வெரிக்கோஸ் வெயின் இருந்தது காலில். அதற்காக ஐயாட்ட ஃபோனில் தான் நான் இங்கே கேட்டேன், வெங்கடேசன் மூலியமாக முருகானந்தன் மூலியமாக உள்ளே கேட்டேன். அப்போ முருகானந்தன் ஐயாட்ட கேட்டு சொன்னாங்க, டாக்டர் என்ன அறிவுறுத்துகிறாங்களோ அதன்படி அவனை நடக்க சொல்லுப்பா அப்படின்னாங்க. அந்த சம்பவத்தையும் சொல்லுதேன். எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னால் ஒரு ஊசி போடுவாங்க செக் பண்ணுறதுக்காக, அதில் ஒரு ஊசி ஒத்துக்கிட்டு இன்னொரு ஊசி அலர்ஜியாக எனக்கு சடேஷன் ஆகிட்டு லோ ப்ரெஷர் ஆகிட்டு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்த அப்புறம் என்னை 4 பேர் தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வச்சு லிஃப்ட்டில் கொண்டு வந்து மேலே மறுபடி தியேட்டர் பக்கத்தில் உள்ள ரூமில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு சுயநினைவு வந்தது. இன்றைக்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கேன், இந்த அன்னதானம் நடத்துகிறேன், இந்த குடும்பம் நல்லாயிருக்கு, எங்களை இந்த இதை வச்சு இந்த ஊர் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுலாம் எல்லாமே ஆசானோட பெரும் கருணை தான். அவங்களோட கருணையில் தான் இன்றைக்கி இந்த உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. கடைசி வர ஆசானுக்கு உண்மையாக இருந்து தொண்டு செய்யணும்னு வேண்டிக்கிட்டேன். இதான் சொல்ல ரொம்ப மிக்க நன்றியா. அதாவது உங்களுக்கு நடந்த சம்பவத்தை எல்லாமே மக்களுக்காக எடுத்து உழைச்சிருக்கீங்க, மிக்க நன்றி. மேலும் மேலும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஐயா கிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நல்லதுமா.